కర్పూర కాంతి దేహాయ బ్రహ్మమూర్తి దరాయ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ மாதங்களிலே ஆறாவது மாதமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான புனீதமான மாதமாக கருதப்படக்கூடியது புரட்டாசி மாதம். இது ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாக கருதப்படுகின்றது. பகவான் பெருமாளுக்கு வந்து விசேஷமான மாதமாக சொல்லப்படுகின்றது. மற்ற மாதங்களில் சில நாட்டுகள் விரத நாட்டுகளாக வரலாம். ஆனால் இந்த மாதம் என்பது முழுமையாக மாதமே ஒரு விரதமாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதை புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் புரட்டாசி சனிக்கிழமை அதாவது பெருமாளுக்கு கோவில்களுக்கு செல்வது என்பது பிரம்மாசோம் போன்ற நாளுக்கு ஒரு திருநாள் போலே அற்புதமாக நடக்கூடிய ஒரு தெய்வீக அருள் பெற்ற மாதமாக நமக்கு புரட்டாசி மாதம் கருதப்படுகின்றது. காரணம், சூரிய பகவான் வந்து கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்ற மாதம் என்பதுதான் புரட்டாசி மாதம். புதன் வந்து மகாவிஷ்ணுவின் அதிதேவத்தை அதாவது புதனுடைய அதிதேவத்தை வந்து மகாவிஷ்ணுவாக விளங்குறதுனால விஷ்ணு பகவான் அருளை பெறதுக்குண்டாகின ஒரு அற்புதமான மாதம். கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுகின்றது. ஆக புரட்டாசி மாதம் தினந்தோறும் நாம் பெருமாளுக்கு வழிபாடு செய்து சனிக்கிழமைகளில் கோவில் தரிசனம் என்பதை பெருமாள் தரிசனம் என்பதை விசேஷமான பிரம்மோத்சவம் போன்ற நாட்டுகளில் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது என்பதை நாளொன்றுக்கு ஒரு திருவிழாவாக நடைபெறுகின்ற அற்புதமான இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரை இருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய சிறப்பான ஜாதக பலன்களை பற்றி நாம் ஆய்வு பண்ணுகிறோம். முதன்மையாக மாதத்தில் கிரக கோள்கள் நவகிரகங்களின் சஞ்சாரம்னு பார்க்கச்ச நமக்கு வந்து சிம்மத்தில் வந்து புத பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் வந்து செவ்வாயோட கன்னிராசியில் அமர்ந்துச்ச சந்திர பகவான் கேத்தோட சேர்ந்து நமக்கு வந்து துலாமில் அமர்கிறார். ஷரி பகவான் வந்து வக்கர இயக்கத்தில் வந்து கும்பத்தில் அமரச்ச குரு பகவான் வக்கர இயக்கத்தில் வந்து ராகுவோட இணைந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சுக்கர பகவான் வந்து கட்டக்கத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. இந்த நிலைகள் அடிப்படையிலோ ஏனைய 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் புரட்டாசி மாதத்தில் நமக்கு நடைபெறப்போகின்றது, எத்தகையான யோகங்களை அடைப்போகிறார்கள், ஆவணி மாதத்திலிருந்தே அற்புதமான மாற்றங்கள் கொண்டு வருகின்ற கிரக நிலைகள் என்பதை புதன் தன்னுடைய புரட்டாசி மாதத்தை நோக்கி தன்னுடைய உச்சி வீடை நோக்கி செல்லும்போது மூணு வகையான பலத்தை அவன் பெறுகின்றான். மூலத்திரிக்கோண வீடாக, உச்சி வீடாக, ஆட்சி பலத்தோடு கூடிய வீடாக புத பகவான் வலிமை பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் என்பது தான். மற்ற எந்த ஒரு ராசியிலையும் எந்த ஒரு கிரகம் வந்து தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவதில்லை. ஆனால் புதனுக்கு மட்டும்தான் அந்த தனி சிறப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த புரட்டாசி மாதம் என்பது மிக சிறப்பாக பகவான் எம்பெருமாளுக்குடைய ஒரு அற்புதமான அருளை பெறுகின்ற ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. இனி ஒவ்வொரு ராசிக்குண்டாகின அற்புதமான யோகங்களை பற்றி ஏற்ற தாழ்வுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதிம் சர்வரோகஹரன் தெய்வந்த தாத்ரியம் அகம்பஜே. மேஷராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் புரட்டாசி மாதத்தில் நடக்கப் போகிறது என்றது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு ஆறாம் பாவத்தில் வலிமையான நிலையில் உட்கார்ந்திருக்கிறார். அதனோட வந்து பஞ்சம திரிகோணபதி திரிகோணாதிபதி ஆகிய சூரிய பகவான் இணைந்திருக்கிறார். சூரியன் செவ்வாய் இணைவு என்பது ஆறிலும் நடக்கிறது. ஸோ விசேஷமானது, ஆறாம் பலம் வலிமை பெறுகிறது. ஆறாம் பலமை வலிமை பெருகும் போது என்ன ஆகுது நமக்கு? லக்னாதிபதி ஆறிலும் மறையிறது என்பது நோய் குறிக்கும் இடம் அல்லவா, சத்ரு ரோக ருணஸ்தானங்களை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. பட் இருந்தாலும் கிரகங்கள் இணைவுகளில் வந்து கூட்டணியில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும். பஞ்சம திரிகோணாதிபதி சேர்ந்திருக்கும் போது பூமிகாரகனாகிய செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது முன்னோர்கள் வழியா பூர்வ ஜென்மத்தின் வழியா நமக்கு இருக்கின்ற பூமி பிரச்சனைகள்லேருந்து ஒரு நிரந்தர தீர்வு கழித்து நமக்கு அது
கோர்ட் மூலமாக டிகிரி ஆகி சொத்து உங்கள் கை கடிக்கிறது என்பது ஒரு பொருள். ரெண்டாவது வந்து இருக்கின்ற அனைத்து கடன்கள் வந்து தந்தை வழியிட்டு, அதாவது தந்தை வந்து நமக்கு உதவி செய்து அந்த கடன்கள் எல்லாம் அடைத்து விடுவார். மூணாவது வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதிருஷ்டம் என்பது தேடி வந்து கடன்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டமான அமைப்பு என்பது நமக்கு தேடி வருகிறது. ஆறாம் பாவம் வலிமை அடையிறது என்பது வலிமை, அதாவது வலிவு இழந்து விட்டால் தான் நமக்கு தொந்தரவு ஏற்படும். வலிமை அடைந்தால் சத்ருபாவம் நமக்கு வந்து பலமானதாக இருக்கும், எதிர்களை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அது வீக் ஆயிடுச்சுன்னா மற்றவர்கள் உங்களை சூழ்ந்திடுவார்கள். ஆக ஆறாம் பாவத்தினுடைய அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கிறது. சூரியனோட போர புண்ணியஸ்தானாதிபத்தியோட சேர்வதனால விசேஷமான நன்மை. ஆக இந்த காலகட்டத்தில், அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கின்ற அனைத்து கடன் பிரச்சனைகளை முடிச்சுட்டு நல்லபடியாக நம்ம வந்து பூர்வீக சொத்து இந்த மாதத்தில் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படுகிறது. அடுத்து தனாதிபதி சப்தமாதிபதி மக்க, அதாவது மேஷராசி என்பவர்களுக்கு தனாதிபதி சப்தமாதிபதி ஆகக்கூடிய 2-7 சுக்கர பகவான் வந்து நமக்கு 4ஆம் பாவத்தில் வந்து கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், வக்கரத்தில் இருக்கிறார். ஸோ சுக்கர பகவான் வந்து 4 பகை வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கிறது நமக்கு வந்து சுக்கக்காரகன் 4 இருந்த சுக்கக்கேடுன்னு சொல்லுவாள். ஆனால் வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மை பயிக்கும். ஆக 4ஆம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால வாகன விபத்துகள், வாகனங்கள் மூலமாக வருகின்ற விரைவு செலவுகள் எல்லாம் நமக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிருஷ்டம் என்பது ஏற்படுகிறது. வரவேண்டிய சொத்துகள் வக்கரம் அடைகிறதுனால நீண்ட நாட்டுகளாக நீங்கள் செய்ய முடியாத சில வேலைகள், அதாவது ஒரு வீடுக்கு வந்து ஏதோ ஒரு புதுப்பிக்கணும்னு நினச்சிருக்கீங்க, வண்டி வந்து பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து சரி இந்த படிப்பு வேண்டாம் இந்த படிப்பு படிக்கலாம்னு நினச்சிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வசதி மேம்படக்கூடிய சூழ்நிலைகள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த நாளில் இருக்கின்ற சுக்கர பகவான் வக்கரம் அடையும் போது நமக்கு விசேஷமான பலன் தருகிறது. அது 2-7 வரதுனால நமக்கு வந்து அதாவது மனைவி உங்களுடைய வாக்ஸ்தானம் வலிமை அடைகிறது. ஸோ மனைவி மூலமாக 4ஆம் இடத்துல அமர்வதனால மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்துக்களோ மற்ற மனைகளோ இடங்களோ நமக்கு தேடி வரக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்ட அமைப்பு என்பது தேடி வருகிறது. அடுத்து 3-6 புத பகவான், 3 வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம், சகாயஸ்தானம்னு சொல்லுவோம், 6 வந்து வழக்கு ஸ்தானம். 3-6 வந்து பஞ்சம திரிகோண ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தில் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். புத பகவான் வந்து 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 3-6 5ல இருந்த என்ன நன்மை அப்படின்னா, 5 வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அந்த இடத்துல இருக்கிறதுனால்தான் குருமார்கள் வழியா முன்னோர்கள் வழியா இல்லை பெரியவங்கள் வழியா வழி நடத்தப்பட்டு அல்லது குலதெய்வத்தின் அருள் மூலமாக நமக்கு வந்து வழக்குகள் சாதகமாக பெற்று அதன் மூலமாக வர வேண்டிய பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக எல்ஐசி சம்மந்தமாக ஏதாவது வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய பணம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வரும். எதிர்களுக்கிட்ட சிக்கிய பணம் தேடி வரும். இளைய சகோதரர்கள்லேருந்து ஒரு நன்மை வகிக்கும். ஆக ஒரு நன்மை நமக்கு விசேஷமாக அந்த காலகட்டத்தில் தேடி வருகிறது. 4 சந்திர பகவான் வந்து மாத தொடக்கத்தில் வந்து 7ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் கீதோட, அது வந்து நமக்கு ஒரு விசேஷமான நன்மை தரும். ஆக நமக்கு வந்து ஒரு எதிர்பாராதது ஒரு அதிருஷ்டம் கொடுக்கறதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது அந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது மிக விசேஷமானதாகிறது அல்லவா. ஏன்னா சுக்கிரன் வந்து சுகத்துக்காரகனாகின்றான், சந்திர பகவான் வந்து மனோகாரகனாகின்றான். இந்த சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது பெண்களால் வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது, தாய் வழியாக ஒரு விசேஷமான ஆதரவு என்பது நமக்கு காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு முக்கியமானது 5 பூர்வ புண்ணியாதிபதி 6 இருக்கிறதுனால பூர்வ புண்ணியத்தில் செய்த நம்ம கர்மங்களுக்கு இணைக்க ஏற்றப்படி நம்ம வந்து கடன்கள் அடிக்கூடிய தாமதமாகி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகிவிடும். அதுக்கப்புறம் 1-8 செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 6 இருக்கிறது. 8 6 வரும்போது நமக்கு விபரீத ராஜயோகம் செயல்படும். அதனுடைய காரகத்துவம் என்ன, மிலிட்டரி துறை சீருடை துறையில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஏற்படும். விபரீத ராஜயோகம்னு ஒரு திடீர்னு எதிர்பாராத பதவி பட்டங்களை கிடைக்கும் என்றது பொருள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூமி காரகனாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நல்ல லாபங்களை தேடி வரும். 6 இருக்கிறதுனால அந்த பூமி விற்று கடன்கள் அடைச்சி மீண்டும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டம் ஏற்படும். ஆக செவ்வாய் வந்து விபரீத ராஜயோகத்தில் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லை உங்களுக்கு
பாக்யாதிபதி, அதான் குரு பகவான் ரொம்ப விசேஷமான யோகம் தரக்கூடியவர் உங்களுக்கு. குரு அருள் என்பது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது மேஷராசி நண்பர்களுக்கு. அதுவும் மேஷம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மையான ராசியாக இருக்கிறதுனால மலை சார்ந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே அருள் புரியும். அந்த வகையில் வந்து உங்களுக்கு அதாவது அந்த தெய்வத்தினுடைய பேரில் மலையன் இருந்தால் கூட நமக்கு நன்மை தருமனு பொருளாகிறது. அதாவது திருவண்ணாமலை, இது போன்ற திருவண்ணாமலை சிவனை பார்க்கும்போதே அவர் மலையில இல்லாவிட்டாலும் கூட மலையே வந்து சிவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். பழனிமுருகன் இது போன்ற நிலைகள் விசேஷமான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாக்யாதிபதி 9 கூடையவன் நமக்கு வந்து ராசிலேயே வந்து ராகோடு சேர்ந்திருக்கிறார். இதனுடைய பொருள் என்னன்னா, அப்படின்னா எப்போ பாக்யாதிபதி ராசிலேயே நமக்கு அமர ஜென்மத்திலேயே இருக்கிற ஜென்ம ராசிலேயோ விசேஷமான அதிர்ஷ்டம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்தபடியே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் பார்க்கிறாரு, களத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இது ஒரு விசேஷமான அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஆக புரட்டாசி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து தரதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. பூர்வ புண்ணியத்தினை பார்க்கறதுனால்தான் நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு குலதெய்வத்தினுடைய அருள் என்பது எல்லாம் தேடி வரும். நீண்ட வருஷங்களை குலதெய்வத்தினுடைய கோவில் கும்பாபிஷேகங்கள் இது நடக்க முடியாமல் கோவில் சம்பந்தமான திருப்பணிகள் செய்து முடிக்க முடியாமல் இருந்திருப்பீங்க. அது நல்லா முடிக்கக்கூடிய நிலை, அதுக்கு நல்ல ஒரு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது ஏற்படும். அதுபோலவே கூட்டு தொழிலில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பழைய கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க, இப்போ புது கூட்டாளிகளை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழியே தந்தை வழியே நமக்கு பாக்கியம் வரக்கூடிய நிலை. அடுத்து தொழிற்ஸ்தானம், தொழிற்ஸ்தானாதிபதி சனி பகவான் வந்து உங்களுக்கு லாபத்தில் வந்து வக்கரத்தில் இருக்கிறார். இது ஒரு விசேஷமான நன்மை. ஏன்னா பெரும்பாலும் ஒரு மனுஷனுக்கு தொழில் நன்றாக இருக்க வேண்டும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். தொழில் நல்லா இருந்தால் தான் நமக்கு வருமானம் வரும். அதெல்லாம் ஜாதகம் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தொழிற்ஸ்தானத்தை பார்க்க வேண்டும். அவருக்கு தொழில் இருக்குதா, அந்த தொழில் மூலமாக எப்படி பாக்கியத்தை அடைவான், அந்த தொழிலோ லாபங்களை பெறக்கூடிய நிலை இருக்கிறதா, அந்த தொழிலில் வந்து தனஸ்தானம் எப்படி இருக்குது, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, இது போன்ற அமைப்புகள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு பயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ 10-11 கூடி சனி பகவான் வந்து 11 உக்கரத்தில் இருக்கு. ஆக தொழிலில் வந்து ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குதுன்றது மாற்று கருத்து இல்லை. உக்கரமாக இருக்கிறதுனால சில தட்டுப்பாடுகளை மீறி உங்களுக்கு வந்து சில காரியங்கள் நடக்கும். தாமதமாக நடக்குமே தவிர கச்சிதமான வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அடுத்து வந்து நமக்கு 12 கூடி குரு பகவான், 12 கூடி குரு பகவான் விரையாதிபதி வந்து லக்னத்தில் இருக்குது. ஸோ விரையாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது சுப விரயங்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான ஆபரணங்கள், வீட்டுக்கு தேவையான வெள்ளி சில தங்கம் போன்ற விலை இந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். இங்கே மெயின் நம்ம முக்கியமாக பார்க்குறது புரட்டாசி மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டமான டர்னிங் பாயிண்ட்ன்னா, தொழில் வகையில் நமக்கு விசேஷமான நன்மை உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்துலேருந்து நன்மை உண்டு. தனாதிபதி நமக்கு பலமான நிலையில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ என்ன எதிர்பார்ப்புகள் நீங்கள் பார்க்கும்போது அரசாங்க வேலைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களை தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பதை நமக்கு தேடி வரும். உடல் ரீதியான பாதிப்புகள்லேருந்து முற்றிலும் விடுதலை. விபரீத ராஜயோகம் எதிர்பார்த்த வேலையில் ப்ரமோஷன்ஸு, நமக்கு வந்து பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போது சனி பகவான் வந்து நமக்கு சதயத்தில் இருக்கிற ராகுனுடைய நிலையில், ராகு வந்து உங்களுக்கு ராசிலே இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து சதயத்தில் இருக்கிறதுனால ராகுனுடைய முக்கியத்துவம் நமக்கு வந்து குரு பகவானோடு சேர்ந்ததுனால எதிர்பாராத ஒரு தன சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய நிலை என்பது ராகு வந்து. அதுபோலவே குரு பகவான் நாம் எடுத்துக்கொண்டால் ராசிக்கு 2-7 கூடையவனாக தனாதிபதி சப்தமாதிபதியாக அவர் வந்து பரணி நட்சத்திரம் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்ல விசேஷமான நன்மை தரும். 2-7 கூடையவன் அண்ணும்போது எதிர்பாராத தன வரவு, எதிர்பாராத மனைவி மூலமாக அதிர்ஷ்டங்கள் என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து நமக்கு சித்திரை நட்சத்திரத்தில், கேது வந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. இது ஒரு விசேஷமான நன்மை உண்டு. ஏன்னா கேது செவ்வாய்க்கு ஒப்பானவர், பூமி சம்பந்தமான பொருட்கள் வாங்கக்கூடிய அது எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கும். அது போலவே ராகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ராகு வந்து நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ கேதோட நட்சத்திரத்தில் மிக சிறப்பு. ஆக நட்சத்திர சாரங்களில் கிரகங்கள் அமர்வது என்பது கூட மேஷராசி நண்பர்களுக்கு வந்து மிக விசேஷமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் புரட்டாசி மாதத்தில் வந்து மிகப்பெரிய நன்மைகள் வந்து மேஷராசி நண்பர்களுக்கு காத்திருக்கிறது. சர்வேஜனா சுக்கினோபவந்தி.